நட்சத்திரம் பஞ்சாங்கத்தின் மூன்றாவது அங்கம் நட்சத்திரமாகும். 360 பாகைகள் கொண்ட ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் 13 பாகை 20 கலைகள் கொண்டதாகும். நட்சத்திரங்கள் மொத்தம் 27 ஆகும். 27 நட்சத்திரங்களும் அவற்றின் தேவதைகளையும் பார்ப்போம். அஸ்வினி, அஸ்வினி தேவர்கள் பரணி, யமன், கார்த்திகை, அக்னி, ரோஹிணி, பிரம்மா, மிருகசீரசம், சந்திரன், திருவாதிரை, ருத்திரன், புனர்பூசம், அதிதி, பூசம், பிரகஸ்பதி, ஆயில்யம், சர்ப்பம், மகம், பித்ருக்கள், பூரம், பகன், உத்திரம், அரியமான், அஸ்தம், சவிதா, சித்திரை, துவஸ்டா, சுவாதி, வாயு, விஷாகம், இந்திரன், அனுஷம், மித்திரன், கேட்டை, இந்திரன், மூலம், விருருதி, புராடம், அபஸ், உத்ராடம், விஸ்வதேவர், திருவோணம், விஷ்ணு, அவிட்டம், வசுக்கள், சதயம், வருணன், பூரட்டாதி, அஜயகப்தா, உத்திரட்டாதி, ஹைஷ் புதன்யா, ரேவதி, பூஷா. 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கோள்கள் அதிபதியாகிறார்கள். நட்சத்திர அதிபதிகளும் அவற்றின் தசா வருடங்களும் பின்வருமாறு. நட்சத்திரங்கள் அதிபதி தசா வருடம். அஸ்வினி மகம் மூலம், கேது 7 வருடங்கள், பரணி பூரம் பூராடம், சுக்கிரன் 20 வருடங்கள், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், சூரியன் 6 வருடங்கள், ரோகிணி அஸ்தம் திருவோணம், சந்திரன் 10 வருடங்கள், மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் 7 வருடங்கள், திருவாதிரை சுவாதி சதயம் ராகு 18 வருடங்கள், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு 16 வருடங்கள், பூசம் அனுசம் உத்தராட்டாதி சனி 19 வருடங்கள், ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் 17 வருடங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. எனவே 27 × 4 108 நட்சத்திர பாதங்கள் ஆகும். இந்த 108 நட்சத்திர பாதங்களும் 12 ராசிகளில் பிரித்து அமைக்கப்பட்டுள்ளன. எனவே ஒவ்வொரு ராசியிலும் 108 / 12 - 9 நட்சத்திர பாதங்கள் அமைந்துள்ளன. ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் சந்திரன் இருக்கும் நட்சத்திரமே ஜென்ம ராசியாகும். அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள ராசியே ஜென்ம ராசியாகும். ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13 பாகை 20 கலை. ஒரு நட்சத்திர பாதத்தின் அளவு 3 பாகை 20 கலை ஆகும். சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களின் முதல் பாதம் மட்டும் ஒரு ராசியிலும் மற்ற 2, 3, 4 பாதங்கள் அடுத்த ராசியிலும் அமைந்திருப்பதால் இவை காலற்ற நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களின் முதல் பாதம் மற்றும் 2 பாதம் ஒரு ராசியிலும் 3 பாதம் மற்றும் 4 பாதம் அடுத்த ராசியிலும் அமைந்திருப்பதால் இவை உடலற்ற நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களின் முதல் பாதம் 2 பாதம் மற்றும் 3 பாதங்கள் ஒரு ராசியிலும் 4 பாதம் அடுத்த ராசியிலும் அமைந்திருப்பதால் இவை தலையற்ற நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன.